சதுரகிரியில இருக்கிற சுந்தர மகாலிங்கம் கோவில் பத்தி நாம இந்த வீடியோல பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையான சதுரகிரியில இந்த சுந்தர மகாலிங்கம் கோவில் இருக்கு. மலை மேல இருக்கிற இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி அமாவாசை முன்னிட்டு 4 நாட்களுக்கு மட்டும் இந்த மலையேற பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய தென்கோடிக்கு பக்கத்துல மேற்பகுதி தட்டையாவும் சதுர வடிவத்திலையும் 4 மலைகளா இருக்கு. 4 வேதங்கள் தான் சிவகிரி, விஷ்ணுகிரி, பிரம்மகிரி, சித்தர்கிரிங்கிற பேரால மலையாகி நிக்கிறதா சொல்றாங்க. இந்த 4 மலைகளுக்கு நடுவுல கம்பீரமா இருக்கிறது தான் சஞ்சீவிகிரி. இந்த மலையத்தான் முன்னோர்கள் எல்லாம் சதுரகிரின்னு சொல்லியிருக்காங்க. மூலிகைகள் நிறைஞ்ச இந்த மலைக்கு மேல சிவபெருமான் இருக்கிறதாவும், இந்த சதுரகிரிய அகஸ்தியர் மாதிரியான சித்தர்கள் இந்த மகாலிங்க மலைய சித்தர்கள் வாழ்ற பூமின்னு சொல்லியிருக்காங்க. காயக்கல்ப மூலிகைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த காட்டு பகுதியில சுந்தர மகாலிங்க மூர்த்தியும் மலை உச்சியில பெரிய மகாலிங்க மூர்த்தி கோவிலும் இருக்கு. இந்த சதுரகிரி மலையில ஓடுற தீர்த்தமும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்கும்னு நம்புறாங்க. இந்த மலையேறி இறங்கும் போது உடம்புல வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்களை குணமாகறதா சொல்றாங்க. இந்த மலையில இருக்கிற தானிப்பாறை கணேசன், ராஜகாளி அம்மன், பேச்சியம்மன் இந்த 3 தெய்வங்களும் எப்படிப்பட்ட பேய் பிசாசுகளையும் விரட்டக்கூடிய சக்தி இருக்கிறதாவும், பௌர்ணமி அமாவாசை மாதிரியான நாட்கள்ல இங்க இருக்கிற நீர்நிலையில குளிச்சுட்டு கடவுளை கும்பிட்டா புண்ணியம்னு நம்புறாங்க. வம்சாவளியா வரக்கூடிய சர்க்கரை நோய் கண்டிப்பா குணமாகிறது மட்டும் இல்லாம, அந்த வம்சத்திற்கே இதே நோய் காமாலை மாதிரியான கடுமையான நோய்கள் பாதிக்காதுன்னு அகஸ்தியர் குறிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சதுரகிரி மலைய ஏறி இறங்கினா உடம்புல இருக்கிற நோய் மட்டும் இல்லாம மன அழுத்தம், மனபாரம் குறையறதா இங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க யாராச்சும் இந்த மலைக்கு போயிட்டு வந்திருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.